உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல சொல்றான். என்ன வார்த்தை? கதிர். அந்த பாயா இருக்கணும்டா. வணக்கம் மக்களே. இந்த வீடியோ நான் பண்ணுற ஐடியாலே இல்லை. ஆக்சுவலாக இந்த ரெண்டு மூணு பேர் என்ன சொல்லிகிட்டே இருந்தாங்க, இந்த டிசிபி குரூப் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க, அது என்னன்னு பாருங்கள் லிங்க்கு. கண்டினியூவாக ரெண்டு மூணு இடத்துலேருந்து இந்த லிங்க் வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச ஒருத்தர் இது அனுப்பி இது பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னொரு சமீபமாக ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்க ஒரு சில உலக நிகழ்வுகள் இருக்கிற நியூஸையும் எனக்கு அனுப்பியிருந்தார். ரெண்டுமே ரிலேட் பண்ணி பார்க்கும்போது சவுத் இந்தியா, யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவை ரெடி பண்ணுறதுக்கான எல்லா வேலையிலையும் அடிமட்ட லெவலில் பார்க்குறாங்க. ஸோ இந்த டிசிபி இந்த குரூப்லாம் அடிமட்ட லெவலில் தான் இருக்காங்க. இவங்க இந்த வேலையை பார்க்குறத நம்ம கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஆட்கள் பார்த்துட்டு நம்மகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ரெண்டு வீடியோ பார்த்து, அதாவது விடுதலை பற்றி பேசியிருக்காங்க, அதாவது மீண்டும் விடுதலை, அதாவது யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா விடுதலை, அதை பற்றி அவர் ரெண்டு வீடியோ போட்டிருக்காப்ல. மூணாவது வீடியோ பகிரங்கமான வீடியோ இருக்கான், அவருடைய விஞ்ஞானத்தை பற்றிலாம் பேச போகிறாராம். அது பேசிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் தன்னைத்தானே சயின்டிஸ்ட்னு அறிமுகப்படுத்திக்கிறாரு. என்ன ஆதாரம் இருக்கு? எங்க அம்மா சத்தியமா ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறேன். எல்லாரும் பாத்துக்க நானும் பெரிய ரவுடிதான். ஓகே, அவர் சயின்டிஸ்ட் உண்மையாவே இருந்தாலுமே அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா உலகத்தில் இருக்க மிகப்பெரிய சயின்டிஸ்டே கோமாளின்னு இருக்கோம் நம்ம. ஸோ இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு, ஐன்ஸ்டீனாக இருக்கட்டும் எல்லா முக்கியமான ஆட்களும் இங்கேருந்து திருடிட்டு போய் அவங்கெல்லாம் கோமாளின்னு சொல்லிட்டு இவர் தான் நிரூபிச்சார். இவர் தன்னைத்தானே சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு புரியல. எனக்கு இது எப்படி அவர் சொல்கிறாருன்னு புரியல. வாங்க வீடியோ போகலாம். எடுத்தோன்னே அவங்க தெரியும், முதல் வீடியோ, ரெண்டாவது வீடியோ ரெண்டுமே கலந்து தான் போட போகிறேன். சும்மா தனித்தனியெல்லாம் போட முடியாது, ஒரே வீடியோவில் மொத்த வீடியோ போட்டுருவோம். கடைசி ஐந்தாம் தமிழர் சங்கம் வந்து நம்ம குலசாமியோட அந்த வழிமுறைகள், குலசாமியோட வழிபாட்டை பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தோம். அதை மொத்தமாக உடச்சு தள்ளுறதுக்கு ஒரு புது டெக்னிக்கை உருவாக்கியிருக்காங்க, அதை பற்றி கடைசி பார்க்கலாம். இது முதல் வீடியோ, அடுத்தது ரெண்டாவது வீடியோ. வாழ்க பாலஸ்தீனம், வீழ்க சியோனிசம், அதாவது யூதர்கள் விழணும், அதாவது முகலாயர்கள் எழணும்னு சொல்கிறாரு. இவருக்கு என்ன வளர்க்குற காரணம் இருக்குது? இரண்டாம் ராமாயண யுத்தம் 2009 நம்ம சொல்லிட்டு இருக்க லூப் தான், அது நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஓகே, சிமிலர் தான். இந்த அக்கா சொல்லியிருக்கோம்னா, நம்ம இந்த அக்கா வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இந்த சேனலே அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான், உலக மக்களுக்காக அப்படின்னா பொதுவாக வந்திருக்கணும். அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துக்கு வழித்தோன்றர்களுக்கு மட்டுமே பேசுகிற மாதிரி இருக்கும், பொதுவாக மக்களுக்கு பேசுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிசிபி இந்துக்களுக்கு பேசுகிற மாதிரி இருக்கும், ஐ மீன் என்ன சொல்கிறது, ஆசிரியர்களுக்கு பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் பொதுவாக பேசுகிற மாதிரி வெளியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ரெண்டுமே எதிர் எதிர்வுன்னு சொல்லக்கூடியது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, காவி கலரையும் பச்சை கலரையும் எடுத்துக்கணும். இந்த காவை பற்றி உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இவங்களை பற்றி டீட்டெயிலாக பேச தேவையில்ல. இவங்க தான் இருளை பற்றியும் ஒளியை பற்றியும் பேசியிருந்தாங்க. டிசிபி பேச முடியாது, இவங்கள வச்சு பேசியிருந்தாங்க. ஓகே, இந்த டிசிபி அப்படின்றவர் வந்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்காரு, டிஷர்ட் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு வீடியோலையும் முழுக்க முழுக்க அந்த வீடியோஸில் எனக்கு தெரிஞ்சு 15 தடவைக்கு மேலே டிஷர்ட்டை பற்றி பேசியிருப்பாப்பில். டிஷர்ட்டு டிஷர்ட்டு டிஷர்ட் வாங்கன்னு தான் சொல்லியிருப்பாப்பில். கருத்துக்கள் கம்மி தான், ஆனால் டிஷர்ட் விற்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காப்பில். அவர் வருத்தம் மாதிரி தெரிவிக்கிறாரு, டிஷர்ட் யாரும் வாங்கலைன்னு சொன்னேன். சரி ஓகே, அதை பார்ப்போம். உலகத்தில் யூதர்கள் செய்யக்கூடிய குடும்பங்கள் எல்லாத்தையுமே கட்டுடைச்சது இவர் ஒருத்தர் தானா? இவரோட ஆராய்ச்சியில் தான் வெளிவந்துச்சான், வேறு எவனுமே வெளியிடலை. நார்த் இந்தியாவில் இருக்கட்டும், இது வெளிநாடுகளில் இருக்கட்டும், எவனுமே இதை வெளியிடலை. யூதர்களை பற்றி எங்கேயுமே பேசலை, இவர் மட்டும்தான் பேசியிருக்காரு. அப்படி தான் இவர் நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் டிசிபின்னு சொல்லிட்டு ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் அப்படி தான் பேசுவார், உலகம் முழுக்க பேசிகிட்டு தான் இருக்காங்க. பட் ஆணிவேர் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் நம்ம தான் தோண்டி எடுக்க முடியும் மொத்தமாக. அவங்களுக்கு அந்த லாஸ்ட் அந்த ஸ்பார்க் இருக்குல்ல, அவங்க எவ்வளோ தூரம் தோண்டி வந்தாலும் கடைசி அந்த ஒரு பாயிண்ட் கிடைக்காது, அந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ அதான் மரபணும். 1918 அப்போது நடந்த வேர்ல்டு வார் 1 பற்றி பேசியிருக்காப்புல. 1918 அதை ரிப்பீட்டு தான், அதாவது 1918 நடந்த வேர்ல்டு வார் 1 எதோட ரிப்பீட் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, ராமாயணம் 7500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ராமாயணத்தோட ரிப்பீட்டுன்னு சொல்கிறாரு. இவங்க ரிப்பீட் பைத்தன் தான் அதை பண்ணுறானுங்க. பட் என்ன, அந்த ரிப்பீட் பைத்தத்தில் ஒரு யூனிக் இருக்குது. யூனிக் என்ன காரணம்னா, மனிதர்களை பலி கொடுக்கணும், இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பிரபஞ்சத்துக்கு ஒரு விதி இருக்குது, அந்த விதியை மீறி ஒருத்தன் செயல்பட்டானா அவன் அழிக்கப்படுவான், அது உலகத்தில் இருக்க அந்த பிரபஞ்சத்தில் ஒரு கொலாப்ஸை உருவாக்கும். அதனால முதல்ல ரெண்டு தரப்பு ஒரு மக்களை பிரிச்சிரு, பிரித்து அவனுக்குள்ளே சண்டையை மூட்டு, நாளைக்கு அவனை சண்டை போட வை, அவனுக்குன்னு ஒரு தலைவனை உருவாக்கு, அங்கிட்டு ஒரு தலைவனை உருவாக்கு, ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கு, அவனுக்குள்ளே சண்டை போட வை, சாகடி. இது பிரபஞ்ச விதியில் தடைபடாது, அதாவது பிரச்சனை உருவாக்காது. அதனால தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கானுங்க. இந்த யூனிக்னஸ் தெரியாமல் சும்மா கதை கட்டக்கூடாது.
அவர் சொல்றது இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். நான் ஒருவன் மட்டும்தான் தான்ற ஒரு அகந்தை வந்துட்டாலே அவங்கிட்ட அந்த ஞானம்ன்றது இருக்காதுன்றது என்னுடைய கருத்து. எல்லாருக்குமே புரிஞ்சது தான், தான்ற வார்த்தை வராது. எனக்கு நான் எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஐடபிள்யூட்ட. நாம் தான் சொல்லுவார் தவிர நம்ம அனைவரும் இதை பண்ணணும், யாம் வெறும் வழிபோக்கன் மட்டுமே. நான் வெறும் வழிபோக்கன்னு சொல்ல மாட்டார், யாம் தான் சொல்லுவார். ஏன்னா அவர் ஒரு ஆள் மட்டும் இந்த வேலையை பார்க்க முடியாது. ஒரு சின்ன பையனாக இருக்கட்டும் இல்லை பெரிய பையனாக இருக்கட்டும், நிறைய ரெஃபரன்ஸ் அவருக்கும் ஒரு ஆள் எடுத்து கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய தன்மையும் புரிஞ்சுக்கிட்டு இதை தான் பொதுவாக சொல்லுவாப்பில். எவனுமே தெரிஞ்சவன் எவனுமே எனக்கு தெரியும்னு சொல்ல மாட்டான். எங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சதுக்கும் அதை அவங்களுக்கு சொல்கிறோம் அப்படி தான் சொல்லுவான். யாம் அப்படின்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவார், அதாவது பொதுவாக யூஸ் பண்ணுவார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நான். அதாவது ஒட்டுமொத்தமாக இவர் மட்டும்தான் ரிசர்ச் பண்ணுறாரு, கிரெடிட்ஸ் இவருக்கு மட்டும்தான் போகணுன்றது தெளிவாக இருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமையோ பாரிஸ் அலன் இதை ஓப்பனாக உண்மையே சொல்லிட்டான். உண்மைதான் அது. இவர் வந்து தனக்குன்னு கிரெடிட் கிடைக்கணும். இன்னொரு ஒரு ஆளுவர் சொன்னார், பாரிஸ் அலன் வளர்றது இவருக்கு பிடிக்கல, கால் புணர்ச்சி இருக்குன்னு சொல்லி. அது இந்த வார்த்தையிலே புரியுது. அது உண்மைதாங்க, ரிப்பீட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதை முன்னாடி சொல்லிட்டோம்னா தென்னிந்தியா வலிக்கிறது தான் எடுத்துட்டோம். 2009 லூப் நம்ம சொல்லியிருக்கோம், 2009 லூப்பு. அது 16 ஆண்டுகள் கடந்து 2025 2025 தென்னிந்தியா வலிக்கிறதுக்காக நம்ம எல்லா வேலையிலும் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸ்டார்ட் ஆயிரும் அந்த டைமிங்லேருந்து. அப்போ பிடிக்கிற ஸ்பார்க் எங்கே போய் நிற்கும்னா 2030-31 வேர்ல்டு வார் ஆரம்பிக்கும். இவர் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காமலாம் போகாது. இவர் இன்னொன்று சொல்லுவார், நியூக்ளியர் பிளான்ட் இருக்குல்ல அதை வெடிக்க வைக்கிறதுக்கான பிளானிங்லாம் வச்சிருக்கானுங்க. அதுக்காக தான் 6 அணுலையெல்லாம் கட்டினாங்க. பட் ஆனால் அது நடக்க விடாமல், அதாவது நியூக்ளியர் பாம் போடாமல், நியூக்ளியர் கதிர்வீச்சுகள் இயற்கை சீற்றமாலோ இல்லை ஏதோ ஒரு விபத்துனாலேயோ இது அழிஞ்சிருச்சு, இதனால் இந்த இடம்லாம் பாலைவனமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு குமரிக்கண்டை தளிச்சதை இங்கே குறிக்கிறாரு. இது குமரிக்கண்ட போர் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எப்போ இருந்தோம். இவ்வளோ நாள் ராமாயண மகாபாரத போர்னு சொல்லிட்டு இப்போ குமரிக்கண்டத்தோடு இணைக்கிறார். ஏன் நம்மளோட கருத்துக்கள் அங்கே சேருது மக்கள்கிட்ட, அது அவருக்கு பிரச்சனையாக இருக்குது. கேள்வி அங்கே எழுகுது. கேள்வி எழும்போது என்ன ஆகுதுன்னா பேச முடியல. அப்போ என்ன பண்ணணும், நம்மளை ஊடால அந்த சொரிக்கிறணும். 10 வார்த்தை பேசுகிறோம்னா அதில் 1 வார்த்தை சொல்லிடணும். இந்த குமரிக்கண்ட நடந்ததை திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. குமரிக்கண்டத்தை பற்றி ஒரு பேசினதே கிடையாது. குமரிக்கண்டத்தில் பண்ணதை திருப்பி பண்ணுவோம் சொல்லவே இல்லை. ராமாயணம், மகாபாரதம், கலவர யுத்தம், இந்த 3 தான் அவர் கையில் இருந்துச்சு. இப்போ குமரிக்கண்டம் உள்ளே சேர்ந்துருக்கு. காரணம் அவங்களுக்கே தெரியும். இன்னொரு ஒரு இடத்துலையும் சொல்லியிருக்காப்ல, நான் நல்லது மட்டுமே பண்ணுறது கடவுளால் கூட முடியாது, நான் அம்பலப்படுத்தினேன். இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இவர் ஒருத்தர் தான் இது எல்லாமே பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 5ஆம் தமிழர் சங்கம்னு ஒரு குரூப் வச்சுருக்கீங்க, அவங்களும் 4-5 பசங்க வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்களாம் யார், அவங்க செய்கிற விலையங்கள் என்ன இப்போ புரியல. நான் அப்படின்ற ஒரு அகந்தை வந்துருச்சுனாலே நீங்கள் ஒரு குருவாக இருக்கிறது தகுதி இல்லாமல் போயிடுச்சு. இதுவே உங்களுக்கு புரியலை. உங்கள் வீடியோவில் நிறையா இடத்துல நான் பார்த்துருக்கேன், நான்ன்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்துவீங்க. அதை பயன்படுத்துறத தவிர்த்துக்கோங்க, இல்லைன்னா எங்களுக்கு கண்டென்ட் கிடச்சிட்டே இருக்கும். சொன்னேன் என் மனசுலேயே அதான், என் மாமா மனசுலேயே அதான். இந்த காசா பகுதியில் நடக்கிற சண்டையை வச்சு இவர் இன்னொரு ஒரு உருட்டு விட்டுறாரு. அதாவது இப்போ இவர் பண்ண வெளியத்தினால தமிழகத்தில் இந்த அழிவை பண்ண மாட்டாங்களாம். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காசாவில் பண்ணுறாங்களாம். ஓ நோ, தமிழகத்தில் இந்த நியூக்ளியர் பிளான்ட்டை வச்சு செய்ய வேண்டிய வேலையை முடியலைன்றனால காசாவில் பண்ணுறாங்களாம். வாய்ப்பே கிடையாது. இங்கே அவங்க பண்ண வேண்டிய பிளான் பண்ணி தான் தீர்வானுங்க. அதுக்கான வேலையை தான் அவங்க நெருக்கிக்கிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு வெளியே வந்து அவங்க தோக்குற மாதிரி தெரியும். அவனோட பிளான் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக அவன் பண்ணுவான். ஏன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. சாதாரண மக்கள்கிட்ட எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, பவரும் கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த வேர்ல்டில் இருக்க எல்லா பவரும் அவங்ககிட்ட இருக்குது. மனிதர்களுக்கு உண்மையான ரகசியம் புரிஞ்சாதான் இவனை எதிர்த்து சண்டை போட முடியும். அப்போ தான் அவங்க மரபணும் ட்ரிகர் ஆகும். சும்மா போயிட்டு எங்களுக்கு சண்டை போட்டுருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது. வெற்றி வேல் வீல வேலு தான் போனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன நடக்குது, உண்மை யார், எவன் பின்னாடி இருந்து இயக்கிறான்றது தெரியணும். யூதர்கள், பிராமணர்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே விளைக்காது. இவங்கெல்லாம் கீழே, அதுக்கு மேலே பல லெவல்கள் இருக்குது. அதை புரியணும். அதை புரியாமல் இருக்கிறனால தான் இவங்களை பேசுகிறப்ப அவங்க அமைதியாக இருக்காங்க. யூதர்கள், பிராமணர்கள் பேசும்போது அவங்க ஏன் அமைதியாக இருக்காங்கன்னா, இவங்களுக்கு எதுவும் நெருக்கடி வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு இதுதான் தேவை. எவனையாவது ஒருத்தரும் பலிகடா வாக்கணும். முதல் இல்லுமினாட்டின்ற ஒரு கதையை பலிகடா வாக்குனாங்க. அதுக்கப்புறம் பிளாக் ராக்கர், இப்போ வந்து யூதர்கள். யாராச்சும் ஒரு ஆள் பலிகாட்டு, நான் ஏற்கனவே சொன்னதான், ஒரு ராக்கெட் மேலே போகணும்னா அது உச்சியில் இருக்கிறது போயிட்டே தான் இருக்கும். கீழே இருக்க ஒவ்வொரு ஃப்ளோரையும் கழட்டி விடுவானுங்க. அப்படி கழட்டி விடப்பட்டது தான் பிராமணர்கள். உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவோம். எதுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தால் மீறப்படும். 2019 இந்த விஷயம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாரு. ஆமாம், இது 2019 கொரோனா டைமிங்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அப்போவே அது மீன் ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. 3ஆம் உலகப்போருக்கான இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. அது 31, 32, 33 இதுக்குள்ளே முடிஞ்சிடும். அதோட கம்மி தான், ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே நியூக்ளியர் பாம்ப்ஸ் இருக்குது. ஸோ தூக்கி போட்டாங்க, நம்ம சொல்லி முடிஞ்சு. இந்த நியூக்ளியர் பிளான்ட் அப்படி நியூக்ளியர் பாம்ஸ்ன்னு சொல்லணுன்னே நமக்கு ஒரு ஞாபகம் வருது.
சுஜாதான் இருக்காப்லங்க ஒரு ரைட்டர், அவர் இப்போ உயிரோட இல்லை, பட் ஆனால் அவர் எழுதின கதைகளெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உலக ரகசியம் எல்லாமே புரிஞ்சிடும். நாஸ்ட்ராடாம்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்ருப்பாப்ல. நாஸ்ட்ராடாம்ஸ் வந்து சங்கீத பாஷையெல்லாம் சொல்லியிருப்பார், இவர் வெளிப்படையாகவே சொல்லியிருப்பார், அதேமாதிரி சயின்ஸ் ஃபிக்ஸ் ஒரு நாவல் மாதிரி சொல்லியிருப்பாப்ல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சுஜாதா எழுதின சூரியன் ஒரு வீடியோ இருக்குது, அது யூடியூப்ல கூட ஒருத்தர் போட்டிருக்காப்புல, புக்ஸாக படிச்சிங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும். பட் அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன், ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள், நியூக்ளியர் பாம்ஸ் வெடித்தா என்ன நடக்கும்ன்றதை தெளிவாக சொல்லியிருக்காரு. இது நடக்கும், இதுதான் லூப்பு, இது தடுக்கவே முடியாது, இது நடக்கும். ஏன்னா மனிதர்கள் வந்து விழிப்புணர்வு அடைய மாட்டீங்க, எனக்கு தெரியும் இந்த லூப் நடந்துகிட்டே தான் இருக்குது, இப்போயும் நடக்க தான் போகுது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு நம்ம இந்த விழிப்புணர்வை சொல்லியே ஆகணும், அது நம்ம கடமை, அந்த கடமையை நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இந்த லூப்பில் நடக்க வேண்டியது கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கும். ஒன்று பிசுறு தட்டினாலும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிக்கிறதுனால பல மாற்றங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிகழும், புரியும் நினைக்கிறேன். இது ஒரு விதத்தில் கிட்டத்தட்ட உண்மையை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆனால் விஷயம் வேறு, உள்ள அர்த்தம் வேறு. இரண்டே ரெண்டு இனம் தான் நாகர்கள் மனிதர்கள். நாகர்கள் இனம் வந்து கலப்பினம், அதாவது நாகர்கள் இனம் மனித இனம். மனித இனத்தை வெறுப்பு அவங்களுக்கு இருக்குது, யூதர்கள் கிடையாது, நாகர்களுக்கு இருக்குது. நாகர்களுக்கு வந்து மனித இனம் வந்தோடனே இந்த பூமி அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இந்த இடத்துலேருந்து அவங்க விரட்டப்பட்டாங்க, அழிக்கப்பட்டாங்க. அவங்கள அழிக்கப்பட்டதும் எதை வச்சுன்னா அணுக்கதிர்களை வச்சு தான். டைனோசர்ஸ் அழிஞ்சிச்சில்ல, அதை பற்றி தேடி பாருங்கள். டைனோசர் அழிஞ்சது அந்த ஃபாசில்ஸ்லாம் எடுப்பாங்கள்ல, அந்த புதைப்படிமங்கள்லாம் எடுப்பாங்கள்ல, அதில் அணுக்கதிர் வீச்சுகள் இருக்குன்னு தொற்று ஒரு முலாம் பூசி தான் வச்சுருக்காங்க. நியூக்ளியர் பாம்ஸை பயன்படுத்தி தான் அழிச்சிருக்காங்க டைனோசர்ஸை, அது கூடயும் நாகர்கள் அழிஞ்சிருக்காங்க. அதில் தப்பி பழிச்ச ஒரு சில கூட்டங்கள் தான் இப்போ இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கு. அஞ்சு தலைமை அதான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கு. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம நிறைய டைம் சொல்லிட்டோம், நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு புரியும். தமிழ் இனத்தில் மேலே தீராத காழ்ப்புணர்ச்சி கிடையாது. பிரபஞ்சத்தின் அதிபதி யார மரபணுவோ அந்த ரகசியமும் தமிழனோட டிஎன்ஏல மட்டும்தான் இருக்குது. இதான் விஷயம், அந்த ரகசியம் அதான் ரகசியம். அந்த ரகசியத்தை அவனால் முழுமையாக எடுக்க முடியல, அதுதான் ஃபெயிலியர் மாடல். அதனால தான் பிரபஞ்சத்தின் அதிபதி ஆக முடியல. அதாவது இவர் சொல்கிறார்ல, பிண்டாரிகள் அண்டத்துக்கு அதிபதி ஆக முடியாமல் பிண்டாரி இண்டாரிட்டுருக்காருல, இந்த கதைலாம் வேறு, அதை தூக்கி ஓரம் வாங்க. அண்டத்தின் அதிபதி அதாவது பிரபஞ்சத்தின் அதிபதி ஆக முடியாது. அதுக்கான சூச்சமும் தமிழர்களோட மரபணில் தான் இருக்குது. அந்த மரபணும் நீங்கள் தூண்டிடக்கூடாது, எழுப்பிடக்கூடாதுன்றக்காக தான் குடி போதை, மது போதை, கஞ்சா போதை, எல்லா போதையும், சினிமா போதை முக்கியமாக, எல்லாத்தையும் விட்டு கண்டவன் பின்னாடி ஸ்லேவ் மாதிரி சுற்ற விட்டுருக்காங்க. இவ்வளோதான் விஷயம். நீங்கள் சுத்த வேண்டியது அறிவு முன்னாடி, உங்களுடைய மூளைக்குள்ளே நீங்கள் ஊடுருவணும், அதாவது இருட்குள்ளே மூழ்கணும். இருட்குள்ளே மூழ்கினீங்கன்னா உங்களுடைய மரபணும் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு ஞானம் பெறும், உங்கள் முன்னாடி இருக்கவே வெறும் கோமாளின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். நீ பண்ணணும்னு நினைக்கிறது பெருசு திட்டிருக்காப்புல, சொரணம் இருக்கு அவங்களுக்கு, தமிழ்நாட்டிலையும் இது நடந்தால் தான் தீருவீங்களா, அதாவது இலங்கையில் நடந்த மாதிரி குண்டுகள் போட்டால் தான் நீங்கள் தீர்ந்துவீங்களான்றாப்புல. இதை நான் ஏற்றுக்கிறேங்க, மக்கள்கிட்ட இது ஒரு ஹானஸ்டான கேள்வி தான். நீங்கள் விழிச்சிக்கலன்னா விளச்சிக்க முடியாது. 2004 சுனாமி அதையும் சொல்லியிருக்காப்புல, சுனாமி கன்ஃபார்ம், ஆனால் எப்போ என்னக்கு அப்படின்றது இன்னும் டேட் கன்ஃபார்ம் பண்ணலை. எல்லா தேதியும் ஒரே தேதி இல்லை, 9/11 11/9 நிறைய வித்தியாசம் இருக்கு, யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான், இப்படி நம்ம கூட வந்துகிட்டே கால் பண்ணி நம்மளை மாட்டி அடிக்கிறாங்க. இதெல்லாம் வேணாம் சொல்லி ஏற்கனவே நிறையா சொல்லியாச்சு, இதுக்கு மேலே சொல்ல தேவையில்ல. தமிழர்களோட அறியாமை தான் இங்கே பிரச்சனைன்னு சொல்கிறாரு. இது அதை தான் நம்மளும் சொல்கிறோம், தமிழர்களோட அறியாமை. இவர் சொல்கிற அறியாமை கிடையாது, விஷ்ணு முருகன் அப்புறம் இன்னும் நிறையா கடவுள் 4-5 கடவுள் வச்சுருப்பார்ல, அந்த கடவுள்கள்லாம் அவர் சொல்கிறாரு. அது கிடையாது, ரகசியம் வேறு. இவங்க எல்லாருமே நம்மளை கட்டுப்படுத்த நினச்சவங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க, அதை கடைசி சொல்கிறேன். நான் உங்கள் விடுதலைக்காக திருப்பி நான் வந்து போருக்கு அழைக்கிறேன், அதாவது போர்க்கால சூழலில் நம்ம வந்து அமைதி வழி போர் நடத்தணும், டிஷர்ட்லாம் போட்டு நடத்தணும்னு சொல்கிறாங்க. டிஷர்ட் போட்டால் எது மாறும்னு புரியல, என்ன ஐடியாவில் இருக்காங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி ஓகே, இதே நம்பர் ஒரு கூட்டம் இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஜோக் ஜோக் இல்லை இல்லையா, எல்லா இடத்துலையும் டிஷர்ட் வியாபாரத்தை செல்லி சரியாக பண்ணுறாப்புல. டிஷர்ட்டு அந்த கம்பெனிக்காரர்கிட்ட நல்லா டீலிங் போட்டிருக்காரு போல், இல்லை ஏதோ பெரிய அமௌண்ட் கிடைக்கும் நினச்சிருக்காப்புல, அது கிடைக்கல, அதனால் விரக்தி ஆகிட்டாப்புல. இந்த டிஷர்ட்டை பற்றி பேசும்போது இது வியாபாரம் ஒழுங்கு ஆகலைன்னு ஒன்னே 5ஆம் தமிழர் சங்கத்தில் ஒருத்தர் இருந்தாப்பிலையாம், அவர் வந்து அவங்க குடும்பத்தோடு அந்த டிஷர்ட்லாம் அணிஞ்சு என் குடும்பத்தில் இருக்க குழந்தை குட்டி எல்லாம் போட்டு அணிஞ்சிக்கிறோம், இதனால் வர எல்லா பிரச்சனையும் நாங்கள் சந்திக்கிறோம், எவ்வளோ பெரிய விளைவாக இருந்தாலும் நாங்கள் சந்திக்கிறோன்றாப்புல. ஒரு குடும்பத்தை பிரச்சனையில் மாட்டி விடுறதுன்னு சொல்லி அவங்க நம்பிக்கிட்டு வராங்க, இதை ஏற்றுக்கிறாரு, இதை வச்சு வீர செயல்னு சொல்லி இவங்க வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட்டை பார்த்திங்களா, இந்த ஹன்சிகா சாப்பிட்றாங்க, அனுஷ்கா வந்து இந்த சோப்பு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி வராங்க, இல்லை அந்த மாதிரி அவர் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஆளையே ஒரு ப்ராடக்டாக மாற்றி அவரை வந்து பிராண்ட் அம்பாசிடராக மாற்றுறாப்புல. இங்கே பார்த்திங்களா, எங்களுடைய 5ஆம் தமிழர் சங்கம் உறுப்பினரே தான் குடும்பத்தையே பலி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு வராப்புலன்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, தன்னோட குடும்பத்தில் இருக்கவங்களாம் டிஷர்ட் போட்டு போக சொல்லுங்கள், ஐயா காரில் ஐயா வீட் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லோரும் போட்டு போக சொல்லுங்கள். ஏன் இந்த ஐயா காரில் ஐயா எல்லா ஃபங்க்ஷன்லேயும் மீட் பண்ணும்போது இந்த டிஷர்ட்டை போட்டு வர வேண்டியதானே, ஏன் போட்டு வர மாட்டுறாரு?
ஏன் இந்த கேள்வி நீங்கள் கேட்க மாட்டீங்க அவர்கிட்ட? அதான் எனக்கு பிரச்சனையே. அவர் போட்டிருக்க இந்த வீடியோஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் வேறு ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. ஒரே ஒரு கேள்வி கேளுங்க அவர்கிட்ட. ஓகே ஐயா, நாங்கள் போடுறோம், மொதல் நீங்கள் போடுங்க. உங்களுடைய பணி வேலை பார்க்குறாங்கல்ல, ஐந்தாம் தமிழர் சங்கம்லாம் வேலை பார்க்குறாங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் இது ஒரு யூனிஃபார்ம் ஆக்குங்க. ஏன் வரட்டும், டெய்லி போட்டு வரட்டும், நீங்களும் போட்டு போங்க. நிறைய இடத்துல போகிறீங்க, கோயில் கும்பிட போகிறீங்க, சாமி கும்பிட போகிறீங்க, நீங்கள் எல்லாம் வீராதி வீர சூரன் தானே, நீங்கள் போட்டு போங்க. விஞ்ஞானி தானே நீங்கள், நீங்கள் போட்டு போங்க எல்லா இடத்துக்கும். அதை கேளுங்க மொதல் கேள்வி, அதை கேட்க மாட்டீங்க. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். 20 ஆண்டுகள் துணிச்சலோடு ஒரு வேலை பார்க்கறாங்க. என்னடா டேய், இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலையடா. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. என்னத்த சொல்றது, இந்த விஞ்ஞானிக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, மக்களை ஏமாத்துற தெரிஞ்சிருக்கு, ஆனா மக்கள் வந்து இவர்கிட்ட கேள்வி கேட்கறக்க ஞானம் எல்லாம் போயிடுச்சு. அதான் பிரச்சனையா இங்க வச்சாம்பாரு ஆப்பு எனக்கு. திருப்பி நானே நான் இந்த வார்த்தை நிறைய இடத்துல வந்திருக்கு. முருகன் மாதிரி, ராவணன் மாதிரி, இந்திரன் மாதிரி, இவங்களை மாதிரிலாம் நான் அவங்களை போர் கூப்பிடல, அமைதி வழி போர், அதாவது அறிவி போருக்கு தான் கூப்பிட்றேன் வாங்கன்றாப்ல போயிட்டு வாங்க ஜாலியா. இங்க இதில் பங்கெடுக்கிறதுல வந்து அச்சப்படுறதுக்கு ஆண்மைக்கு சம்மந்தப்பட்டதில்ல. அந்த வடிவேல் சொல்ற மாதிரி தான், அவன் உங்கள் ஆண்மையை பற்றி பேசிவிட்டான். அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். தமிழ் என்ற வெறுப்பு இல்ல, ஜாதி இல்ல, மதம் இல்ல, மொழி எதையாவது ஒண்ணு தூண்டி விடுறது. இப்ப வந்து ஆண்மை கடைசி ஆயுதம் ஆண்களை வெறுப்பேற்றுறதுக்கு. ஐந்தாம் தமிழர் சங்கத்தை எங்க கொண்டு விட்டார் பாருங்க. உலக மக்களுக்கே விடுதலை கொடுக்க போறது ஐந்தாம் தமிழர் சங்கம் தான். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தமிழர்களோட மரபணு தான் உலகத்துக்கு விடுதலை கொடுக்க போகுது. அது உண்மை, அது கரெக்ட். அதை எப்படி மாத்திட்டார், ஏன்னா இவங்களுக்கு தெரியும், எங்க இவங்களுக்கு கொடுக்குற ஸ்கிரிப்ட் தாங்க அவங்க ஒப்பிப்பாங்க. அதனாலதாங்க ஒன்னு எழுதி வச்சுக்குவாங்க, எழுதி வச்சு அப்படி படிப்பாங்க, அவ்வளவுதான் விஷயம். நம்ம மாதிரி லைவ்லலாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நேரடியாக வந்து பேச மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுக்குவாங்க, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்குவாங்க, அதை போய் படித்து ஒப்பிப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். தமிழர்கள் மரபணு தான் ஓட விட போகுது, அது எனக்கு நல்லாவே தெரியும், அதான் ஸ்கிரிப்டில் இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இவங்க ஆட்கள் தான் அந்த கிரெடிட்டை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே இயற்கையாக நடக்க போகிற லூப்பை அல்ல, வேற ஒருத்தன் பத்து போட்ட பிள்ளைக்கு இவர் இன்சியல் போடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த விஷ்ணு, கிருஷ்ணன், ராவணன், முருகன், சிவன், இவங்களை வந்து நம்ம தள்ள கட்டுறாங்க. ஆதியில் அவன் என்ன பண்ணனோ அதே வேலை தான் இங்கே பண்ணுறாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒன்று இருக்குது, அதை வெளியே கொண்டே வர மாட்டாங்க. ரகசியம் மறைக்கப்பட்டது தான், நம்ம முன்னோர்கள் தான் முக்கியம். குலதெய்வத்தை விட்டுறாதீங்க, குலதெய்வத்தை மடத்திருப்பிறக்காக ஒரு வேலை பண்ணியிருக்காரு சொல்கிறேன். இருங்க, இது ஒரு கதை சொன்னாருங்க அவர். இது என்ன கதைனா, அந்த முருகனும் விநாயகரும் ஒரு கதை, பழத்துக்காக உலகத்தை சுற்றி வர சொல்லுவாங்க இல்லை, ஞான பழம் கொடுப்பாங்க இல்லை, அந்த கதை. அந்த கதைக்கு ஒன்று சொல்லியிருப்பாப்புல, முருகன் வந்து ஹாட்டர் பலூனை பறப்பார். சரி, அது கூட இருக்கட்டும். இன்னொன்று, காலனும் காளியும், அதாவது காலன்றது வந்து காலபேரவர், சிவனா இவர் குறித்த வரைக்கும் சிவன், காளின்றது வந்து நம்மளுடைய ராணி, நம்ம சொல்கிற விஷயம் அப்படி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் இந்த உலகமாக. ஏன்னா இரவும் பகலும் இந்த பூமியில் நிகழ்வு தான், இந்த பூமி தான் இந்த சிவனும் பார்வதியும், அதாவது காலனும் காளியும். முடிச்சு விட்டாரா? இதை சுற்றி வந்தது யாருன்னா, ஹாட்டல் பலூனில் பறந்து வந்த முருகன். 80 நாளில் உலகத்தை சுற்றி வந்தாருன்னு சொல்லி ஒரு படத்தை டிகோட் பண்ணியிருந்தா அது. இங்கே குறிப்பு என்ன, விநாயகர் வந்து ஜெட்டில் வந்தாராம், அதாவது ராக்கெட் என்ஜினில் வந்தாராம். ஏன் அப்படி சொன்னார்னா, மூஞ்சூர் வந்து வச்சுருப்பார் இல்லை விநாயகர், அந்த மூஞ்சூர் மூக்கு ஊசியாக இருக்கும், அதனால் ஊசியாக கூர்மையாக இருக்கக்கூடிய ராக்கெட்டில் வந்து சீக்கிரமாக வந்துட்டாப்ல. ஹாட்டல் பலூன் மணிக்கு வந்து 10 மைல்ஸ் தான் போகும், அதாவது 10 கிலோமீட்டர் தான் போகும். அதே மாதிரி ராக்கெட் வந்து 1000 கிலோமீட்டர் போகும், அதனால் சீக்கிரமே அவர் உலகத்தை சுற்றிட்டு வந்துட்டார், அதாவது அம்மா அப்பாவும் சுற்றிட்டார், அதாவது பூமியை சுற்றிட்டார். முருகன்றது வந்து ஓகே, விநாயகன்றது வந்து தத்துவ கடவுள்னு சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க, இது என்ன புது ரூட்டாக இருக்குது? இதுக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படின்னா, விஷ்ணுவும் அந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கண்டுபிடிச்ச ராக்கெட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த விநாயகர் வந்து உலகத்தை சுற்றி வந்த மாதிரி அம்மையும் அப்பையும் சுற்றி வந்தார் அப்படின்னு சொல்கிறாப்புல. நிறையா இது இவரே குளறுபடி உழப்பிட்டாரு. இவருக்கு கேள்விக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது, கேட்க மாட்டாங்க மக்கள், தான் பிரச்சனை. அப்புறம் புராண கதையை பற்றி நிறையா விட்டுட்டு இருப்பாப்புல, நம்ம கடவுள் விஞ்ஞானின்னு சொல்லிட்டாப்புல. ஓகே ஆமாம், அதாவது அறிஞன் ஞானி எதாவது வச்சுக்கோங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, என்ன டிக்ளேர் பண்ணுறாரு அப்படின்னா, நானும் ஒரு விஞ்ஞானி தான் சொல்கிறார். ஏ, நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், இவரே ஏறிக்கிறாப்புல வண்டியில். வாண்டடா வந்து ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறோம். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறாருன்னா, இந்தியன் அந்த அவர் படித்தரில் அந்த பெங்களூரில் ஒர்க் பண்ணாருன்னு சொன்னோம்ல, அந்த பெங்களூரில் அவர் படித்த இடத்த, அதில் ஒர்க் பண்ண இடத்த காட்டியிருக்காப்ல ஃபோட்டோ எடுத்து. மேலே கருட பகவான் பறந்துட்டுருக்காப்புல, வேறு ஃபோட்டோவே கிடைக்கல அவருக்கு. பெங்களூர் பாண்டியன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்சிபி டிசிபி. இவர் இது வரைக்கும் ஆஞ்சு கண்டுபிடிச்சது, அதாவது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி பிரம்மாண்டமான ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு. அதை பற்றிலாம் இன்னொரு ஒரு வீடியோ சொல்லுவாராம், சொல்லிட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை, அது நமக்கு தேவையில்லை, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். டிஷர்ட் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாப்புல, இதாங்க அந்த டிஷர்ட், இன்னும் நிறையா டிஷர்ட் கலர் கலராக இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். டிஷர்ட் வந்து 350 ரூபா போய் வாங்குங்க எல்லோரும்.
வாங்கி அவர் வியாபாரத்தை கல்லா கட்டுங்க. திருப்பி எல்லா இடத்துலையும் டி ஷர்ட் தான். இதுதான் முக்கியமே. எனக்கு குலசாமியை காயடிக்கிறாங்கன்னு சொன்னோம்ல, அதை அங்கே பண்ணியிருக்காப்புல. மூணு நாக தேவதைகள் மாதிரி இருக்குது. நடுவில் இருக்கிறது வந்து ராணி தான் நல்லா தெரியுது. ஒரு ரெண்டு நாள் மணி நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த பச்சையம்மா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், காது வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த நடுவில் இருக்க சென்டரில் இருக்க ஸ்டாச்சுவும் தலை நாகம் இருக்கும். மண்டையில் நாகம் வந்து படம் எடுத்து தலையில் இருக்கும், கிரீடாக வச்சுருக்காங்க. நடுவில் சென்டரில் இருக்குது. இது என்ன சொல்ல வராங்க இவங்க அப்படின்னா, சிவன் சைடில் இருக்கிறது முருகன், இங்கிட்டு இருக்கிறது விஷ்ணுவும், அதாவது அஞ்சு தலை இருக்கிறது வந்து விஷ்ணு, ஒரு தலை பாம்பு வந்து சிவனும், ரெண்டு தலை பாம்பு வந்து முருகனும் சொல்லியிருக்காங்க. இது ஏன் விஷ்ணு வந்து அஞ்சு தலைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அஞ்சு தலை வந்து அஞ்சு தலை நாகர்கள், நாகர்களோட அஞ்சு தலைமையை குறிக்கிது. அது இவங்களுக்கு தெரியாது, அதை மறைக்கிறதுக்காக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஷ்ணுவை குறித்தது. பஞ்சாங்கத்தை கண்டனால அவருக்கு அஞ்சு தலை பாம்புன்றாங்க. பஞ்சாங்கத்தை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா அதில் மூணு தலை பாம்பு தான் இருக்குது. இப்போ ஏன் அஞ்சு தலை பாம்பு போட்டார்? சிவனுக்கு ஒரு தலைனா, முருகனுக்கு ரெண்டு தலைனா, விஷ்ணுவுக்கு மூணு தலை தானே வரணும். எதுக்கு அஞ்சு வருது, உருட்டி வருது. அப்புறம் அந்த இவர் இருக்காங்கல்ல, அந்த காமதேனு வச்சுருப்பாங்கள்ல, நந்தினி வந்து ஸ்டாச்சு, அந்த ஸ்டாச்சுக்கு ஒரு உருட்டு விட்டுறாப்பில். இதை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இது பெண் உருவமாக. ஆண் உருவத்தில் வந்து நம்ம அந்த ஸ்டாச்சுவை பார்த்தோம், இது பெண் உருவமாக. அதாவது இருமை தத்துவத்தில் வந்து பெண் உருவத்தை வந்து காமதேனு இந்த ஸ்டாச்சுவை காட்டுறாப்பில். இது நம்ம எங்கே சொன்னோம், எக்ஸ்மேன் அப்போகலிப்ஸில் சொல்லியிருந்தோம், ஒரு ஸ்டாச்சு ஈஜிப்டில் இருக்குது, அதே மாதிரி தான் இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை தான் இவங்க மாற்றி சொல்கிறாங்க. கோயிலை கட்டிட்டாங்க, அந்த நந்தினிய சிலையை முன்னாடி வச்சு கோயிலை கட்டிட்டாங்க, கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் நாகர் சிம்பிள் தான் இருக்கும். இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்களா, அஞ்சு கையில் ரெண்டு பக்கம் பாருங்கள். இது இவங்களுக்கு பார்த்தா நம்ம கடவுள் மாதிரி தெரியுதா? இது நாகர்களுடைய கடவுள் மாதிரி தானே இருக்குது. பாதி உடம்புல பாம்பு, பாதி உடம்பு மனுஷ உடம்பு. இது இந்த மாதிரி எந்த கடவுளை நீங்கள் கும்பிட்டீங்க சொல்லுங்கள். ஒரு பக்கம் ரெண்டு தலை, இன்னொரு பக்கம் அஞ்சு தலை, நடுவில் அஞ்சு தலை, ஏழு வச்சுருக்காங்க, ஏழு தலை, ஏழு வச்சுருக்காங்க, ஏழு தலை, ஏழு வச்சுருக்காங்க, ஏழு தலை, ஏழு வச்சுருக்காங்க, ஏழு தலை. அப்புறம் ஏழு சப்தகன்னிகள், சப்தகன்னிகளுக்கு பின்னாடி பாருங்கள் மரத்தில் பாம்பு. இப்போ எல்லாமே ராணியை குறிக்கிறதான்னு சொல்லி சொல்லிட்டாங்க, டேரெக்டாக சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னாங்க, கிரீடத்தை சொன்னாங்க. முதல்ல காளின்றது வந்து கருப்பு, கருப்புலேருந்து சின்ன கிரீடமாக, அடுத்து பெரிய கிரீடமாக, கடைசி முழுமையானது ஒயிட் கலராக, அது வந்து பெரிய கிரீடமாக கிரீடம். இந்த ஐயாவை நான் வச்சுக்கோங்க, இந்த ஐயாவை பற்றி நான் கொஞ்சம் ஃபியூச்சரில் சொல்கிறேன். குடமுழுக்கெல்லாம் நடத்தி முடிச்சுட்டாங்க, கட்டியிருக்க சேலையை பாருங்கள், க்ரீன். ஐயா நின்று பேசிகிட்டு இருக்க அந்த ஸ்டாச்சு பின்னாடி இருக்கல, அந்த கேட்டு, அந்த கோயிலோட கேட்டு, நாகம், இது நாகம்மா கோயிலா இல்லை சிவன் விஷ்ணு கோயிலா, அதை மாதிரி சொல்லுங்க ஃபஸ்ட்டு. புரிஞ்சோருக்கு மட்டும் ரகசியம், அவங்க தெளிவாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு வேறு ஒரு பேர் வச்சு ஆதியில் அவங்க என்ன பண்ணாங்களோ அதை திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க. ஒட்டு மொத்தமாக திருப்பி அந்த கடவுள் கோட்பாட்டிலேருந்து வெளியே வந்து நீங்கள் குலதெய்வத்தை உங்களுடைய முன்னோர்களை வணங்க போயிடுவீங்கன்றதுக்காக, போய்கிட்டு இருக்கீங்கன்றதுக்காக புதுசாக அவர் உருட்டு விட்றாரு. விவரம் தெரிஞ்சவங்கலாம் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு மாறிக்கிட்டு இருக்கான், புரியுதா அவங்களுக்கு? அதை மாற விடாமல் பண்ணுறதுக்கு இப்போ திருப்பி ஒரு கட்டி இழுக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இந்த கோயிலுக்கு லொக்கேஷன்லாம் போட்டு இங்கே போய் கும்பிட போங்க, நம்ம முன்னோர்கள்னு சொல்ல யாரை சொல்ல வராங்கன்னா, எல்லாத்துக்கும் முன்னோர் யார், சிவன் முருகன் அவங்க தானே, அவங்களை நம்ம வழிபடுவோம், அவங்களுக்கு தான் ஒவ்வொரு பேரும் வச்சு குலதெய்வமாக கும்பிட்றீங்கன்னு சொல்லி மாற்றி விட்டாப்புல. அதாவது நமக்கு இருக்க ஒவ்வொரு குலதெய்வமும் ஆதியில் இருந்த முன்னோர்கள், அதாவது இவங்க சொல்லக்கூடிய அந்த நாலஞ்சு முன்னோர்கள் தான் பேர் மாற்றப்பட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு முடிச்சு விட்டாப்புல. குலதெய்வத்தை முடிச்சு விட்டு, சோழியை முடிச்சு விட்டாங்க. இவ்வளோதான் விஷயம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகனை ஆலில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக டிசிபி குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நான் அவங்க தான் இதை பார்க்கணும். பாவம், அந்த மக்கள் தான் ரொம்ப நம்பிக்கையோடு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நல்லா நான் ஜெயிலுள்ள ஏன் குத்துனன்றது உனக்கு தெரியாது. இப்ப என்ன சண்டை நந்தனுக்குதுன்றது உனக்கு தெரியாது. நான் ஒண்ணு ஒன்னியும் பண்ணல, கொய்ட்ட போயிடு, அதான் எல்லாரும் நல்லது. என்ன தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது.